வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிளேட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர். இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், சில்வர் ஆர்னமெண்ட்ஸ்லாம் எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறேன். உங்ககிட்ட நம்ம இப்போ இந்த மாதிரி கோல்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, டெய்லி டெய்லி நம்ம போடுறோம், அதில் இந்த மாதிரி அழுக்கு சேர்ந்துருக்கும். அதே மாதிரி இந்த கோல்டு இந்த மாதிரி ஸ்டட் இதில் கூட இந்த மாதிரி அழுக்கு சேர்ந்துருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி கிளீன் பண்ணுறோம், இது கிளீன் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஜுவல்லரி ஷாப்க்கு போவோம், இல்லை கோல்ட் ஸ்மித் இதுக்காக வாஷ் பண்ணுறவங்க தனியாக இருப்பாங்க அவங்க கிட்டே போவோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்லேயே எப்படி கிளீன் பண்ணுறது, நல்லா அழகாக ஷைனிங் எப்படி நல்லா கிளீன் சூப்பராக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. அதுக்காக தேவை இந்த மாதிரி ஒரு டூத் பேஸ்ட், ஏதாவது உங்ககிட்ட என்ன பேஸ்ட் இருக்குதோ, இந்த மாதிரி கோல்கேட் இல்லை க்ளோஸ்அப் எது வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி டூத் பேஸ்ட். அப்புறம் வாஷிங் பவுடர், என்ன வாஷிங் பவுடர்னாலும் எடுத்துக்கோங்க நீங்கள். இந்த மாதிரி துணி வாஷ் பண்ணுறது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் டர்மரிக் பவுடர் இது 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி, எந்த பாத்திரம் இருந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட அலுமினியம் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், எடுத்துட்டு நம்ம ஸ்டவ் தண்ணி நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஹீட் ஆனதும் நம்ம இதில் இந்த வாஷிங் பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர் போட போகும். பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ டஸ்ட் இருக்கு, இதில் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டஸ்ட் இருக்கு, இதுலலாம் இவ்வளோ அழுக்காக இருக்கு பாருங்க. இதெல்லாம் இது கூட பாருங்க, இதுலலாம் இப்போ நம்ம மேரேஜ்க்கு போகணும்னா கூட அதுக்காக போயிட்டு அவங்கள தேடிட்டு இருக்கணும். அது இல்லாமல் நம்ம வீட்லேயே எப்படி நம்ம கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஹீட் ஆனது நம்ம என்ன பண்ணலாம், இந்த வாஷிங் பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர் அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிறது அந்த கோல்ட் அண்ட் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ் போடலாம். நீங்கள் ஸ்பூன் வச்சது கூட போடலாம், ஒன்றும் ஆகாது. அப்புறமா நம்ம இதை கிளீன் பண்ணலாம். 1 hour அப்படியே அதுலயே ஊறட்டும் அந்த சுட தண்ணிலேயே. இப்போ வாங்க நம்ம இப்போ 1 hour ஆயிடுச்சு, எந்த ஸ்டேஜ்ல இருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட் டூத் பிரஷ் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இப்போது கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஏதாவது எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து அப்ளை பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இது மேலே இந்த மாதிரி வச்சு பேஸ்ட்டே வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி டிப் பண்ணி பண்ணி பேஸ்ட்டே வாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைஸ் இந்த மாதிரி சைட் டர்ன் பண்ணி இதையும் அதே மாதிரி பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேஷன்ஸ் வச்சு தேய்க்கணும் நீங்கள், அப்போதான் நல்லா பளிச்சுன்னு வரும். பாருங்கள் வந்துருச்சுங்களா. சப்போஸ் இன்னும் நல்லா உங்களுக்கு கருப்பாக இருக்குன்னா இன்னும் இதே மாதிரி டிப் பண்ணி இதே மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக இருக்கும், அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழுக்கு சேர்ந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, திருப்பியும் நான் 1 ஸ்பூன் வாஷிங் பவுடர் சொன்னேன்ல, அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நான் 1 hour சோப் பண்ண சொன்னேன்ல, ஒரு 2-3 hours சோப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வாஷ் பண்ணிடணும். கொஞ்சம் பொறுமையாக வாஷ் பண்ணணும். எடுத்த உடனே என்னடா கலர் நல்லா படிச்சுன்னு ஆக மாட்டேங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லா பேஷன்ஸ் வச்சு நல்லா கொஞ்சம் 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி பின்னாடியும் முன்னே இந்த ஃப்ரண்ட் சைட் பேக் சைடு அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா தண்ணி போட்டு போட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சா நல்லா அதை பாருங்கள் படிச்சுன்னு வந்துடும். வாஷ் பண்ணாதது இது, நான் ப்ரெஷ் வச்சு வாஷ் பண்ணது, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா. இன்னும் இது வாஷ் பண்ணவே இல்லை, இது பிஃபோர் இது ஆஃப்டர் பாருங்கள் இவ்வளோ பளிச்சுன்னு ஆகுதுல்ல. அதே மாதிரி கோல்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி திருவாணியெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு டேபிள்லேயோ இல்லை இந்த மாதிரி எங்கேயாவது நல்லா சேஃபான இடத்துல உட்காந்து இந்த மாதிரி கையில் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி திருவாணியெல்லாம் தண்ணியில் டக்குன்னு விழுந்துடாது. அதனால தான் கொஞ்சம் சேஃபாக வாஷ் பண்ணுங்கள். கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் வாஷ் பண்ண போகிறது
மாதிரி சேஃபா புடிச்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்டோல் வச்சதும் இதே மாதிரி சேஃப். அதுவும் இந்த மாதிரி எதுவும் ஆகாது. கலர் நீங்கள் பயப்படாமல் சேர்க்கலாம், எதுவும் ஆகாது. இந்த மஞ்சள் தூள் வாஷிங் பவுடர் இந்த மாதிரி பேஸ்ட்டு தான் வச்சு பண்ணுறோம். இன்னும் நம்ம ஸ்டோன்ஸ் கூட எதுவும் ஸ்பாயில் ஆகாது, எதுவும் அவ்வளோதான். எல்லாமே இப்போது வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த க்ளீன் வாட்டரில் போட்டு எடுத்த எல்லாமே இந்த க்ளீன் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். எல்லாம் எல்லாமே இந்த க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இவ்வளோ எல்லாமே பளிச்சுன்னு ஆயிடுச்சுல்ல, நல்லா இல்லைங்களா, எல்லாமே நல்லா பளிச்சுன்னு புதுசு போலாம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. இது நம்ம வெளியில் எங்கேயுமே போக வேண்டாம், நம்ம வீட்லேயே இந்த மாதிரி பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கேயாவது மேரேஜ் போகணும், ஏதாவது ஃபங்க்ஷன் போகணுன்னா நம்ம போயிட்டு ஜுவல்லரி ஷாப் அங்கே எங்கே தேட வேண்டாம். வீட்லேயே நான் இப்போ சொல்லி கொடுத்த மெத்தடில் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எல்லாமே புதுசாகிடுச்சு, பாருங்கள் எல்லாமே பளிச்சுன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா. கோல்டு எல்லாமே பளிச்சு பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். புதுசு எல்லாம் கூட பாருங்கள், எல்லாமே புதுசு போல் ஆயிடுச்சு இல்லை. இந்த மாதிரி எவ்வளோ நல்லா இந்த மாதிரி நீங்கள் வந்து நெக் செயின்னு நெக்லஸ்ஸு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, அல்லாஹ் ஹாஃபிஸ்.